ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கோவை அம்மு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சன்லேங்க ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி சேர்க்காமல் செய்ய போகிறோங்க. எல்லாருமே கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. வாங்க இப்போ இந்த டேஸ்டான தேங்காய் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. இப்போ சட்னிக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாங்க. இன்றைக்கி பாருங்கள், இந்த சின்ன வெங்காயம் தேங்காய் ரெண்டும் சேர்த்து தான் சட்னி செய்ய போகிறேங்க. நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் தொளிச்சு வச்சுருக்கேங்க. தேங்காய் வந்து ஒரு சின்ன பீஸாக பார்த்து ஒரு ரெண்டு மூணு பீஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ பேன் அடுப்பில் வச்சிடலாங்க. இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் லைட்டாக சூடாகட்டுங்க. இப்போ நம்ம உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ சீரகம் சேர்த்துக்கலாங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டுங்க. இப்போ பூண்டு சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு எட்டு பல் கிட்டே வந்து பூண்டு சேர்க்குறேங்க. இப்போ காரத்துக்கு வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. இது கூட வந்து பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக ரெண்டு மிளகாவும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாங்க. பாருங்கள், நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாங்க. இப்போ ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கலாங்க. ஒரு சின்ன பீஸ் போட்டிங்கன்னா போதுங்க. போட்டுட்டு இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வந்து நம்ம வதக்கிக்கலாங்க. இப்போ தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க பொடி பொடியாக, அதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாங்க. பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாமே சரிங்க. வெங்காயம் தேங்காய் நல்லா வதங்கிருச்சுங்க. இது கூட வந்து நான் ஒரு ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாங்க. இது கூட கொஞ்சமாக வந்து மல்லித்தழை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதுங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாங்க. இப்போ சின்னதாக ஒரு புளி சேர்த்துக்கலாங்க. ஒரு சின்ன நம்ம நெல்லிக்காய் சைஸில் புளி சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா சூடு ஆறட்டுங்க. அப்புறம் மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சுங்க. இப்போ அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சுங்க. பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இந்தளவுக்கு அரைச்சிக்கிட்டிங்கன்னா சரிங்க. இப்போ சட்னிக்கு நம்ம தாளிச்சிக்கலாங்க. அதே பேனில் வந்து நான் கொஞ்சமாக ஆயில் சேர்க்குறேங்க. இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை எங்கிட்ட இல்லை, அதனால நான் சேர்க்கல. நீங்கள் கருவேப்பிலையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ தாளிப்பு சட்னியில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நம்மளுக்கு நல்லா டேஸ்டான ஹெல்த்தியான சின்ன வெங்காய தேங்காய் சட்னி ரெடிங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோவை அம்மு சமையலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்லாம் ஆலன்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க.